ஹாய் பீபிள், வெல்கம் டு புறாபுரியன் வ்ளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். சரி, ஒரு ரைட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைப்பா, அது எங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு ரைட்டு, நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது நல்லது. அதாவது இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பி அஜித்தோட புறா கொண்ட பார்த்தாங்க பார்க்குறோம். நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாப்பில், இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்ஸ் கிடச்ச போய் எடுத்தாச்சு. அதாவது சின்ன கூண்டு தான், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாக, அதாவது 100, 200, 300 அந்த மாதிரி புறாக்கள்லாம் இல்லை. கொஞ்சம் புறா தான், ஒரு 20-30 புறா தான் வச்சுருக்காரு. பந்தய புறா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஸோ எப்படி எப்படின்னா வச்சிருக்காரு, அதெல்லாம் தான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் தெரியல தெளிவாக பார்க்குறோம்ப்பா. சரி, ஒரு ரைட்டுப்பா, வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணோன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்னென்னா சொல்கிறோம் அப்படின்னு தெரியுவாங்களா. வீடியோ பார்க்க செல்ல குட்டி சார் வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் வீடியோ போட்டிருப்பேன்ப்பா, அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் உட்காந்து பார்த்துங்கவங்களா. சரி, ஒரு ரைட்டு, வீடியோ பார்க்குறதுனால இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்னால் டாக்கு டாக்குன்னு வரும். சரி, ஓகே, வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டு வந்துட்டு பார்த்துருப்பீங்கப்பா. ஸோ பேர்ஸ் வந்துட்டு நிறையா காமிச்சிருப்பேன். இப்போ என்ன பேர் பார்க்குறோமோ இதில் இருந்து நம்ம ஒவ்வொரு பேராக பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே சமத்துப்பிலே உட்காந்துட்டு கவனிக்கணுங்களா. சரி, ஒரு ரைட்டு, இதில் பார்த்தீங்கன்னா மேல் வந்துட்டு கயிறாப்பா, அது ஃபீமேல் பார்த்தீங்கன்னா குருவிகரா செட்டுப்பா. ஸோ நல்ல ஒரு இதுப்பா, எனக்கு அந்த குருவிகரை பார்த்தவட்டையும் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா ரேர் கலர்ப்பா, அதிகமாக யார்ட்டையும் இருக்காது. ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இறங்கியிருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். சிக்ஸும் இறங்கி இருந்துச்சு ப்ரோ, இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஏறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டுக்கு, அவங்க ஊர்லேயே கொஞ்சம் பெரிய தலைக்கட்டு போல, அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனார் வீடியோ எடுக்க. ஸோ அந்த வீட்டில் போய் வீடியோ எடுக்கும்போது தான் அவருக்கே ஒரு ட்விஸ்ட், இவங்க புறாவை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆன புறாவை அங்கே பிடிச்சி ரெக்க வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஆள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாப்பில், வேறு லெவலில் இருக்குது இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தானா, ஸோ கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் கேட்டவட்டையும் பார்ப்போம். ஆனால் நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா நான் கேட்ட வரைக்குமே அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு கொண்டு புறாவே போச்சுனாக்கா நம்மளும் போய் கேட்கக்கூடாது, அவங்களும் வந்து கேட்க மாட்டாங்களாம். ஸோ யார் எப்படி வேணால் புறாக்களை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் பா நிறைய ஊரில். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, நான் போய் பார்த்தது இல்லைன்னா. காய்ஸ், அப்புறம் இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன்ப்பா, அதாவது புறாக்களை எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா மேலே பறக்கிற புறாவைப்பா, நம்ம புறாக்களை போட்டு இறக்கி பிடிச்சிக்கலாம். நீங்கள் பாட்டு போய் அவன் கூண்டுக்குள்ளே மேஞ்சிட்டு இருக்க புறாவை போய் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அதுவே அப்புறம் சட்டச்சிக்கலாகி போயிடும், எங்கே கட்டி வச்சு அடிப்பானே தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்படினா பண்ணாதீங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா விவரமாக சொல்லிடணும் போல், இல்லாட்டி ஏதாவது பண்ணிக்குவாங்க. அடுத்து இந்த புறாவுக்கு வந்துருவோம்ப்பா. இது பார்த்தீங்கன்னா ஒரு தவுடால் புறாப்பா, நல்ல ஒரு ஃபீமேல்ப்பா, சூப்பர் லைனேஜ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச புறா தான். ஒத்த கால் பார்த்தீங்கன்னா நொண்டுச்சு. ஏன்ப்பா நொண்டுது அப்படின்னு கேட்டால், அதை அடித்து உடச்சி பிடிச்சிருப்பாங்க போல், அதனால் பார்த்தீங்கன்னா ஒத்த கால் நொண்டுச்சுப்பா. பட் அதை வந்துட்டு ஈஸியாக க்யூர் பண்ணலாம். அடுத்து இதுவும் பார்த்தீங்கன்னா இதான்ப்பா அந்த இது குருவிக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி வீடியோக்காண்டியே இதை வந்துட்டு பிடிக்க கையில் வந்துட்டு பிடிக்க சொன்னேன். ஸோ நல்ல ஒரு அம்சமான செட்டுப்பா, கண்ணு மட்டும் கொஞ்சம் துவர இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், மற்றபடி நல்லா சூப்பராக தான்ப்பா இருந்துச்சு. முட்டையில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை குஞ்சு பொறிச்சிருந்துச்சா, முட்டையில் தான்ப்பா இருந்துச்சு. ஆமாம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நல்லா இருந்துச்சு. வாலில் பார்த்தீங்களா, வாலில் வந்துட்டு ஒயிட் வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்து அதோட மேல் பார்த்தீங்கன்னா இந்த மேல் தான், இது ஒரு கயிறா, நல்ல ஒரு இதுதான். இதுவும் பார்த்தீங்கன்னா பிடிச்ச புறா தான், ஒரு 3 புறாவோ 4 புறாவோ பிடிச்ச புறா தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிடிச்ச புறா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா உங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நல்லா விசிலாட்டமான இடம், சாரி ஊருன்ற பாருங்க, உங்கள் இடம் பார்த்தீங்கன்னா நல்லா விசிலாட்டமான இடமா இருந்துச்சு. பக்கத்தில் வேற ஒரு தண்ணி டேங்க் வேறு இருந்துச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா புறா வரப்புறா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காரும்னு நினைக்கிறேன். இவங்க புறாவை பார்த்துட்டு அப்படியே லேண்ட் ஆகி இவங்க வந்துட்டு பிடிக்கிறதுக்கும் நல்லா வாட்டமான பிளேஸாக அமைஞ்சு போச்சுப்பா. ஸோ சீசன் சீசனுக்கு எல்லாமே வந்துட்டு பிடிக்கிறது தான். நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நிறையா பிடிச்சிருந்தோம், அதுக்குரிய வீடியோவும் கூட போட்டிருந்தோம்ப்பா, உங்களுக்கே தெரியும். ஸோ இவங்க புறாவெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி மேயுதுன்னு சொல்லிட்டு பாருங்கப்பா, அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா புறா கம்மியாக இருந்தனால வீடியோ கொஞ்சம் இது லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் இது 7 நிமிஷத்துக்கு போட்டு லென்த்து கம்மியாக இருக்குதுன்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பத்தலை அப்படின்ட்டு 3 நிமிஷத்துக்கு ஆப்பனன் குண்டில் போய் கடன் வாங்கி அங்கே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்ப்பா, ரெண்டு குண்டையும் ஆட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது அது பார்த்தீங்கன்னா உங்களோட தம்பியான். ஸோ ரெண்டு குண்டாக அப்படியே போட்டாச்சு. இதில் என்ன தெரியுமா, ஒரே ஒரு இது கோளாறு, அதாவது கூண்டு தான்ப்பா. இந்த கூண்டுக்கு வந்தவட்டுமே நான் ஒரே ஒரு இது மட்டும் ஃபீல் பண்ணேன், அந்த ஃபீலிங்ஸையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தவறு இருந்துச்சுன்னா நீங்களும் சரி பண்ணிக்குவீங்க இல்லைங்களா. அப்படி என்ன பிபிஎஃப் தவறை கண்டுபிடிச்சிங்க, சீக்கிரமாக சொல்லுங்கள் எங்களுக்கு, கையும் ஒல்ல காலும் ஒல்ல அப்படின்னு கேட்குறீங்களா. அந்த தான் சொல்கிறேன்ப்பா. அதாவது ஒன்றும் இல்லைப்பா, நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதுலேருந்தே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன்ப்பா, புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஒரு 3 திங் மெயின்டென்ப்பா, வளர்க்குறதுக்கு புறா இருக்கணும், புறா இருக்கணும் அப்படின்னாக்க புறா இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கூண்டு இருக்கணும்ப்பா. அந்த கூண்டு, புறா, அப்புறமேட்டு தீனி, இது 3 நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்க புறா வந்துட்டு உங்கள் வீட்டில் ஈஸியாக பழகும்ப்பா. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூண்டு வைக்கிற ஃபஸ்ட்டு இடம் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்து பொந்துக்குள்ளலாம் கூண்டை தூக்கிட்டு போய் திணிச்சு வைப்பாங்க, புறா மேலே பறக்கும் போது கூண்டு தெரியாமல் புறா பார்த்தீங்கன்னா வராது, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும்ப்பா. எல்லாமே கூரை வீடு போட்டிருக்காங்க, எல்லாமே ஓட்டு வீடு போட்டிருக்காங்க அப்படின்னாக்க புறாவுக்கு எதுவும் அடையாளம் இல்லை அப்படின்னாக்கா வேறு வீடு மாற தான் செய்யும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் புறா போச்சு வந்துச்சு அப்படின்னாக்கா கதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரி, ஓகே, ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாப்பிக்கில் வந்துடுவோம். அதாவது இந்த கூண்டுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா என் புறா ரொம்ப நாய் பிடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா கூண்டு வந்துட்டு சரியில்லைப்பா,
போகிறா. ஸோ இந்த கூண்டு கூட ஓகே தான், ஓரளவுக்கு பரவாயில்ல தான். பட் இதோட இன்னும் கொஞ்சம் அந்த ஆப்பிள் பட்டியில் தான் மோஸ்ட்லி எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க ஊரில். அந்த ஆப்பிள் பட்டியெல்லாம் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாய் வந்துட்டு கூண்டோடையே தூக்கிட்டு போகிற வழக்கம்லாம் உண்டுப்பா. அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சிம்பிளாக சொல்லணும்னாக்க, நல்லா பசியோடு இருக்க நாய நல்லா சரவண பவன் ஹோட்டலுக்குள்ள நம்மளே அமுச்சு விட்ட மாதிரி அது. ஸோ அது பாட்டுக்கு நல்லா உள்ளே போயிட்டு நல்லா நான்வெஜ் மீல்ஸாக சாப்பிட்டு போயிருப்பா. அந்த ஒரு காரணத்துக்காண்டி கூண்டு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வந்துட்டு கிரியேட் பண்ணிடுவீங்கப்பா. ஸோ நாய்ங்கள்லாம் இழுக்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொக்கி இந்த கயிறெல்லாம் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால் நாய் இழுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. நாய் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டி வச்சிருக்க கம்பியோடய பிடிங்கிட்டு ஓடின கதைலாம் உண்டு, நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி நாயெல்லாம் பிடிக்காத மாதிரி கொஞ்சம் எட்டையே தூக்கி வைங்கங்களா. நாலஞ்சு செங்கக்கல் வச்சு அதுக்கு மேலே வந்துட்டு தூக்கி வைக்க பாருங்கப்பா. மோஸ்ட்லி புறா வச்சுருக்கவங்கலாம் டாக்ஸ் வச்சுருக்கிற வழக்கம். பட் நான் இங்கே போனவட்டையும் பார்த்தீங்கன்னா மூணு வீட்டில் ஒரு வீட்டில் மட்டும் ரெண்டு நாயாக வச்சுருக்காங்க, மீதி ரெண்டு வீட்டில் வந்துட்டு நாய் எதுவும் இல்லைப்பா. ஸோ பாருங்கள் அந்த மூணு வீட்டையும் சேர்த்து அந்த ஒருத்த வீட்டில் நாயை வளர்த்துட்டு இருக்காங்க. நான் போன வட்டியுமே அப்படி ஜெர்க் ஆகிட்டேன். அது பார்த்திங்கன்னா என் கூடயே வருதுப்பா மோப்பம் முடிச்சுக்கிட்டு. சரி ஓகே ரைட்டு, நம்ம கதை பேசின போதும் இப்போதைக்கு கண்டென்ட்டுக்குள்ள வந்துடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாக் ஜெனியில் ஒரு ஆண் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆணுக்கு ஒரு பொட்டையும் கீழே வச்சுருக்காங்க. அந்த பொட்டையை கூட கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்களா. ஸோ அதில் இருக்கும் அது ரெண்டுக்கும் தான் ஜதப்பட போகிறாங்கன்னா. அந்த ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ அந்த ஃபீமேலுக்கு வேறு ஒரு ஆணை எடுத்து போட சொல்லியிருக்கேன். இந்த மேல் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேறு ஒரு ஃபீமேல் எடுத்து போட சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஆணை கொண்டு போய் அந்த ஃபீமேலில் சேர்த்தா கலர் பார்த்திங்கன்னா உடையாது கரெக்டாக. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம கலந்து கலந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஏதோ ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்பாங்க போல. ஒரு தவுடாலையும் அப்புறம் ஒரு சாதா சோங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் குஞ்சு பொறிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் போடாதீங்க ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வைஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துங்க, இல்லாட்டி வேணாங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அந்த பாருங்கள் படங்கு படங்கு போடலாம், சோங்குக்கு சோங்க போடலாம். நீங்கள் பாட்டு கொண்டு போய் வேறு வேறு இதை பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா டோட்டலாக பார்த்திங்கன்னா கூண்டுக்கு வரவங்க எல்லாமே பார்த்துட்டு என்னடா அது இப்படி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூண்டு மேலே இருந்த மரியாதை எல்லாமே போயிடும். ஸோ ஒரு அவங்க கூண்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு செட்டாக இருந்தாலும் நல்லா இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவங்களுக்கு தெரியும் பார்த்துட்டுமே இந்த புறா டைம் வைக்கின்றா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பந்தய புறா கூண்டுகளுக்கெலாம் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி ஓகே ரைட்டுப்பா. இந்த கூண்டை பொறுத்த வரைக்கும் என்னத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு கூண்டை வந்துட்டு கரெக்டாக வச்சுக்கணும்ப்பா. இந்த கூண்டு நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் இந்த கூண்டு நல்லா இருந்துச்சு, இதோட கொஞ்சம் பெட்டராக என்ன கொஞ்சம் வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா புறா நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நண்பரை வந்துட்டு குஞ்சாக இருக்கிற புறா கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கும் கொடுக்குறது கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கலாம். அடுத்து இன்னொரு திங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஸ் ப்ரீட் ஆகாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா, அது ஒன்று முக்கியம். சரி ஓகே ரைட்டே. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கான வீடியோவில் இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ காத்துட்ருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் வர ஜாம்பவன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், அதாவது காத்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான். சரி ஓகே ஐஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், பிபிஎஃப்.